ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஸ்டா சேனல். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம வந்து டூ ஸ்ட்ரோக் பைக் வந்து நிறையா நண்பர்களுக்கு வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அதாவது நைட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு மார்னிங் எடுக்கிற நண்பர்களுக்கும் சரி, ஒரு 2 hours 3 hours ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கடுத்து எடுக்கும்போதும் சரி, திடீர்னு வந்து பிரேக் டவுன் ஆகி ஆஃப் ஆகும்போதும் சரி, காய்ஸ் இந்த மாதிரி ஆஃப் ஆகிற டைமிங்லெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 tips நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சா, இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நான் உங்களுக்கான வீடியோக்கள் வந்து அடுத்தடுத்து தரமாக தரேன். நீங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் வந்து மெக்கானிக்கிட்ட வந்து நான் வந்து டிஸ்கஷன் 2 stroke மெக்கானிக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக சொல்கிறேன் காய்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பில் குட்டியாக ஒன்று வரும். இப்போ கூட நான் போட்டிருப்பேன் வந்து, அதில் வந்து டிங்கின்னு ஒரு சவுண்ட் வரும், அதை நீங்கள் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் 2 stroke பைக் பற்றி நிறையா தெரிஞ்சிக்கலாம், அதுவும் இல்லாமல் நிறைய பைக் பற்றியும் நல்லா தெரிஞ்சிக்கலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், வாங்க இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போயிடலாம், நான் ரொம்ப பேச விரும்பல. ஹேவி கோ. நான் இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்லிட்டேன் காய்ஸ், அதாவது வந்து 5 tips தர போகிறேன். நிறைய நண்பர்களுக்கு வந்து வாயில் சொன்னால் சரியாக புரிய மாட்டேது, ப்ரோ உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கள், உங்கள் நம்பர் சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து என்னோடய நம்பர் வந்து சென்ட் பண்ண முடியாது காய்ஸ். ஏன்னா நான் வந்து என்ன சொல்கிறது, ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து நம்பர் கேட்குறீங்க. நான் கொடுக்கலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து பர்சனலாக வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் லிங்க்கில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனி டைம் மெசேஜ் பண்ணாலும் நான் எனி டைம் ரிப்ளை பண்ண உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருக்கேன் காய்ஸ். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து குரூப் நிறையா இருக்கிறனால மெசேஜஸ் நிறையா வரும், நான் அதிகமாக பார்க்க மாட்டேன் வாட்ஸ்அப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்பர் கொடுக்கலன்னு கோச்சிக்காதீங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் திட்ட வேறு செய்வீங்க நிறையா பேர். நான் வந்து நம்பர் கொடுக்காதக்கான காரணம் அதான் காய்ஸ், குரூப்பில் நிறையா இருக்கிறதுனால மெசேஜ் அதுலேருந்து நிறையா வருது. அதனால் நான் வாட்ஸ்அப் வந்து அதிகமாக பார்க்குறதில்ல. அதனால் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் எந்த டவுட்னாலும் அதில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நீங்கள் வந்து நான் வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து வாயில் சொன்னால் புரிய மாட்டேதுங்கிறதுனால நான் வந்து என்னோடய பைக்கை வச்சு நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படிங்கிறது. நான் வந்து என்னோடய வண்டிக்கிட்ட போயிட்டு வந்து உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா, நிறைய நண்பர்கள் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாடுபடுவாங்க. கிக் அடித்து ஒரு 20-25 kick அடித்ததுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அதை சிம்பிளாக ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும், நம்மளால் ஒரு 2 kick ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னா காய்ஸ், இதுதான் காய்ஸ் சோக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அது. இதுதான் சோக்கு. இந்த சோக்கை பிடிச்சிக்கிட்டு ஆக்சலரேஷன் பண்ணாமல் கிக் பண்ணிங்கன்னா, கிக் பண்ணி 2 kick அடிச்சிங்கனாலே போதும், ஸ்டார்ட் ஆயிரும். அது எப்படி நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் காய்ஸ். இந்த சோக்கு இருக்குல்ல காய்ஸ், இதை வந்து பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கணும், பிடிச்சிக்கிட்டு இதை ஆக்சலரேஷன் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சலரேஷன் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. ஆக்சலரேஷன் பண்ணாமல் மூணே கிக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ மறுபடியும் பாருங்க, ஒரே கிக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். இது ஒரு டிப்ஸு. ஃபஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்களா காய்ஸ், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டியோட வந்து பெட்ரோலிங் வந்து இறங்குது பார்த்தீங்களா, அது வந்து மெயின் கனெக்ஷன் த்ரோ கனெக்ஷனாக வரும், சிலர் வந்து ஃபில்ட்ரு போட்டிருப்பாங்க. அந்த டிப்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்ட்ரு வந்து இல்லை, மேக்ஸிமம் வந்து எல்லா பைக்லேயும் வந்து இந்த ஃபில்ட்ரு பெட்ரோல் ஃபில்ட்ரு வந்து இருக்காது. இந்த ஃபில்ட்ரு வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா பெட்ரோல் வந்து சீக்கிரத்தில் வந்து ஸ்ட்ரைட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா வேகமாக பெட்ரோல் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு தான் காய்ஸ் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணிங்க. இது வெறும் 50 rupees 40 rupees என்னமோ தான் காய்ஸ் வரும். இதை வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் வண்டிக்கு வந்து நல்லது, பெட்ரோல் வந்து அதிகமாக செலவழியாமல் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபில்ட்ரு போட்டதுக்கப்புறம் தான் பெட்ரோல் வந்து எனக்கு அவ்வளோவா இதாக ஆகலை. இந்த ஃபில்ட்ரு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் இல்லாமல் வந்து வண்டி நிற்கிறது வந்து நீங்கள் வந்து 50% வரைக்கும் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம் காய்ஸ். அதனால தான் நீங்கள் ஃபில்ட்ரு போடுங்கன்னு சொல்கிறேன். இந்த ஃபில்ட்ரு போடுறது ஒரு டிப்ஸு தான், இருந்தாலும் இந்த ஃபில்ட்ரு இல்லாமல் ஸ்ட்ரைட் கனெக்ஷன் கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆஃப் ஆச்சுன்னா, இதிலேருந்து பெட்ரோலை வந்து இந்த டியூப் இருக்குல்ல காய்ஸ், இந்த டியூப் எடுத்து விட்டுட்டு லைட்டாக ஒரு 2 சொட்டு பெட்ரோல் வடியை விட்டுட்டு அதுக்கப்புறம் மாட்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சோக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இதுதான் காய்ஸ் செகண்ட் டிப்ஸு. இப்போ மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது டிப்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பெட்ரோல் ஆயிரும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டோட்டலாக காலி ஆயிரும் பெட்ரோல். பெட்ரோல் காலியாயிருந்து வண்டி ஸ்டாப் ஆகி நின்றுரும். ஏன்னா அந்த மாதிரி ஆஃப் ஆகி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரோல் ரிசர்வேஷன் ஆன் ஆஃப் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படின்றத சொல்கிறேன். ஃபுல்லாக காலி ஆகிறதுனா முதல்ல நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணும், அதுக்கு தான் அந்த வீடியோ இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஃபுல்லாக காலி ஆகிறது என்னன்னா, சுத்தமாக டேங்க்லேயும் பெட்ரோல் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்பரேட்டரில் வந்து லைட்டாக பெட்ரோல் நிற்கும், அந்த பெட்ரோல் இல்லாமல் சுத்தமாக ஆஃப் ஆகும் பொழுது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி எனக்கு வந்து 100% வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometer வந்து நான் ரன் பண்ணிட்டு நான் போயிட்டேன் காய்ஸ். அதை வந்து நீங்கள் என்ன டிப்ஸுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த பெட்ரோல் ஆன் ஆஃப் ரிசர்வேஷன் பற்றி எல்லாருக்கும் மேபி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மேலே இருந்துச்சுன்னா அது வந்து ரிசர்வ் காய்ஸ். இதே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி கீழே இறக்கணும்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஃபுல் ஆனு, அதாவது ரிசர்வுக்கு மேலே பெட்ரோல் இருக்கும்போது இந்த மாதிரி ஆனில் வச்சுக்கிறணும், அதுக்கப்புறம் இது வந்து ஆஃப் காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெட்ரோல் சுத்தமாக ட்ரை ஆகி ஆஃப் ஆகும்போது நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ரிசர்வேஷன் வந்துருச்சுனாலே இந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சே ஓட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆனில் வச்சு ஓட்டினீங்கன்னா பெட்ரோல் வேகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்படி கீழே இறக்குனீங்கன்னா ஆன், இந்த மாதிரி ஆனில் வச்சு ஓட்டாமல் ரிசர்வேஷனுக்கு கீழே பெட்ரோல் இருக்கும்போது எப்பயுமே வந்து மேலே ரிசர்வேஷனில் வச்சே ஓட்டுங்க. அப்படி ஓட்டும் போது திடீர்னு ட்ரை ஆகி சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சோக்கை நான் சொன்ன மாதிரி பிடிச்சி நீங்கள் அடித்து நம்ம விரட்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 kilometer 2 kilometer வரைக்கும் கூட உங்களால் ஓட்டிட்டு போக முடியும் காய்ஸ். அது நான் ட்ரை பண்ணி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலாவது டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் தான் காய்ஸ் நாலாவது டிப்ஸ், அதில் தான் கொடுக்க போகிறேன். ஸ்பார்க் பிளக்லாம் என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் வண்டிக்கான உங்கள் வண்டிக்கு வந்து உயிர் கொடுக்கக்கூடியது உங்கள் இன்ஜினோட பவருக்கு வந்து உயிர், அதாவது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி பட்டு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஸ்பார்க் பிளக் தான் காய்ஸ். ஸ்பார்க் பிளக் எல்லா வண்டியிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்பார்க் பிளக் தான் வண்டியோட இதயம் சொல்லலாம், வண்டியோட உயிர்ன்னே சொல்லலாம் காய்ஸ். அந்த ஸ்பார்க் பிளக் டிப்ஸை பற்றி என்னன்னு கேளுங்க. நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும்போது இந்த ஸ்பார்க் பிளக்கில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும் காய்ஸ். இந்த ஸ்பார்க் பிளக் உள்ளே இருக்கிறதுல தண்ணி போனாலும் வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகாது மழையில் பெய்யும் போது. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த அதுக்கு ஒயிட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் தான் ஸ்பார்க் பிளக்கோட மெயின் பிளக்கு. அந்தது வந்து போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து வண்டி இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது காய்ஸ். அதனால் வந்து இந்த ஸ்பார்க் பிளக்கை எடுத்து ஊதி விட்டுட்டு தண்ணியில் நினைஞ்சாலும் சரி மழையில் நினைஞ்சாலும் வாட்டர் சர்வீஸ் பண்ணாலும் எடுத்து ஊதி விட்டு அதை க்ளீன் பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பார்க் பிளக்கை கழட்டும் போது இன்ஜின் ஓட்டத்தில் இருக்கும்போது கழட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து துணி வச்சு கழட்டுங்க, ஏன்னா சூடாக இருக்கும். அதனால் பார்த்து கழட்டிட்டு உள்ளே வந்து ஊதி வச்சுட்டு ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிறத நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். இதுதான் நாலாவது டிப்ஸு. நாலாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ முக்கியமான டிப்ஸ் அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ஃபில்டர் கிளீனிங் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வந்து ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் தான். அந்த ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணாதனால வர ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளம் அது என்னன்றதை வந்து அந்த டிப்ஸை வந்து நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஃபைனலாக அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து என்னன்னா, இப்போ உள்ளே வந்து ஒரு ஏர் ஃபில்டர் கனெக்ஷன், ஒன்று ஏர் ஃபில்டர் உள்ளே ஒன்று வரும். அந்த ஏர் ஃபில்டர் க்ளீனாக இல்லைனாலும் வண்டி வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காய்ஸ். அந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஓவர் ஹீட்னாலேயே ஆஃப் ஆகும் வண்டி. வந்து நீங்கள் ரன்னிங் வந்து எப்போயுமே ஒரு 40 kilometers ஒன்ஸ் வந்து ஒரு 5 minutes வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு தான் வண்டியை ஓட்டணும். டூ ஸ்டோக்குனாலே மேபி எனக்கு வந்து 30 kilometers ஆஃப் பண்ணி ஓட்டுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். லாங் ரைட் நீங்கள் போனால் மட்டும் அப்படி ஆஃப் ஆகும்போது ஒரு 10 minutes வந்து வெயிட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் வண்டி. அந்த டைப்பில் நான் சொன்ன அந்த சோக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அதே அது எல்லாத்துக்குமே அந்த பர்பஸ் வந்து யூஸ் ஆகும் காய்ஸ். அந்த இதை வந்து மெயினான டிப்ஸ் அதுதான். அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர் ஹீட் ஆனால் ஒரு 5 minutes நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைனா ஏர் ஃபில்டரை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அப்படி இல்லைனா ஏர் ஃபில்டரை மாற்றி ஆகணும். அப்படி இல்லைனா அந்த ஸ்பார்க் பிளக்கு அந்த மாதிரி இந்த அஞ்சு இது கம்ப்ளைண்ட்னால தான் வந்து வண்டி மேக்ஸிமம் வந்து ஆஃப் ஆகும் காய்ஸ். இதை வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த அஞ்சாறு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா காய்ஸ் அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்னொருக்கும் வந்து இதில் வந்து வாய் வார்த்தையாக நான் வந்து சொல்லிடுறேன். நிறையா நண்பர்களுக்கு வந்து மறுபடியும் வந்து குழப்பமாகவே இருக்கும். முதல் டிப்ஸ் என்னென்னா, சோக்கு வந்து கரெக்டாக பிடிச்சி ஆக்சலரேஷன் பண்ணாமல் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அதாவது காலையில் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் பொழுது. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பைக்கோட பெட்ரோல் வந்து கனெக்ஷன் வந்து ஏர் ஃபில்டர் அதாவது சாரி காய்ஸ் பெட்ரோல் ஃபில்டர் வந்து மாட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெட்ரோல் குறையாமல் இருக்கிறதுக்கு அது வந்து ஒரு 30% to 50% வரைக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க காய்ஸ். அது எனக்கு ஹெல்ப் பண்ணுது, அதனால் நான் சொல்கிறேன். ரெண்டாவது டிப்ஸ் அது. அப்படி ஒருவேளை அந்த இது ஹெல்ப் பண்ணலனாலும் அந்த இதை வந்து பெட்ரோல் டியூப் வந்து உருவி விட்டு ஒரு 2 சொட்டு பெட்ரோலை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து சுத்தமாக வந்து ட்ரை ஆகும் பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லியிருப்பேன். மூணாவது டிப்ஸ் வந்து ட்ரை ஆகும்போது வண்டி எப்பயுமே வந்து என்ன செய்கிறீங்க,
ரிசர்வேஷனுக்கு மேலே நீங்கள் பெட்ரோல் வச்சாலே உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. மேபி ட்ரை ஆச்சுன்னா அந்த மாதிரி நான் வந்து சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை வந்து ரிசர்வேஷன் வந்து அதை பற்றி சொல்லியிருப்பேன், ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு ஒரு 80% வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கைஸ். நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் வந்து எப்பயுமே கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மழையில் அதிகமாக ஓட்டிட்டு போகும்போது ஸ்பார்க் பிளக் கனெக்ஷனால தான் மேபி வந்து வண்டி வந்து ஆஃப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பார்க் பிளக் க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அஞ்சா டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வண்டி ஓவர் ஹீட் ஆகும்போது ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏர் ஃபில்டர் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஏர் ஃபில்டர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கனாலே அந்த மாதிரி ஏர் ஃபில்டர்னாலேயோ வண்டி ஓவர் ஹீட்டிங்னாலேயோ வண்டி வந்து ஆஃப் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஏர் ஃபில்டர் வந்து வண்டியோட ஹீட்டை வந்து குறைச்சி கொடுக்குது. அந்த ஏர் சூடான ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி கரெக்டாக வெளியில் வர்றதுக்கான காரணமே ஏர் ஃபில்டர் தான். வண்டி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது வந்து உதவி செய்யும். அதான் ஏர் ஃபில்டர் சொல்கிறேன். அப்படி ஒருவேளை அந்த ஏர் ஃபில்டர் நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்து வண்டி ஓவர் ஹீட் ஆகி ஆஃப் ஆச்சுன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நான் சொன்ன மாதிரி சோக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து எல்லா சூழ்நிலையிலையும் உங்களை வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவி வந்து அதுதான் கைஸ் முக்கியமாக செய்யக்கூடியது. ஓகே கேஸ், இந்த அஞ்சு டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் வந்து நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் கேட்காதீங்க, ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கிறதுனால என்னால் வந்து வாட்ஸ்அப்லேயே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. யூடியூப்பில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து தரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதீன், என்எஸ் ரைடர், பாய்.